நேர்களுக்கு வணக்கம். சங்கப்பலகை வாராந்த இலக்கிய சஞ்சி நிகழ்ச்சியில் உங்களை அவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றும் கூட நாங்கள் பல விடயங்களை உங்களுக்காக இந்த இலக்கிய சஞ்சி நிகழ்ச்சி சுமந்து வர காத்திருக்கிறோம். எல்லோருக்கும் தெரியும், இந்த இலக்கிய சஞ்சி நிகழ்ச்சி மூன்று பகுதிகளை கொண்டது. ஒன்று படித்தது, சுவைத்தது, அதுபோல நூல் விமர்சனம், சந்திப்பு என்று இலக்கிய சந்திப்பு என்று மூன்று பகுதிகளை கொண்டது. சார், இன்றைய தினம் நிகழ்ச்சிக்காக, எங்களுடைய சங்கப்பலகை நிகழ்ச்சிக்காக, தன்னுடைய வாழ்க்கையில் தான் படித்ததிலிருந்து என்ன விடயம் சுவைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தருவதற்காக வருகின்ற இவருடைய பேச்சுக்கள், அவருடைய சுவைத்த விடயங்கள் எப்படி என்று வாருங்கள் பார்க்கலாம். வணக்கம். சங்கப்பலகை என்ற இந்த சஞ்சிகை நிகழ்ச்சியிலே நான் படித்து சுவைத்த இலக்கிய பகுதிகளை பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த வாய்ப்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ் இலக்கியங்கள் மிகவும் இனிமையானவை. அந்த இலக்கியங்களை படித்து சுவைக்கின்ற அளவுக்கு எங்களுடைய இளம் சந்ததியினராக இருக்கலாம், அல்லது இனியவர்களாக இருக்கலாம், அதற்கு போதிய நேரமோ அவகாசமோ இல்லாமல் இருக்கின்றமை வருத்தத்துக்குரிய ஒரு விடயம். இருந்தபோதிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இவ்விதமான ஒரு இலக்கிய ஆர்வம் பிறக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. இன்றைக்கு நான் கம்பராமாயணத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். கம்பன் தமிழ்மொழியிலே தோன்றிய ஒரு உன்னதமான ஒரு கவிஞன். அந்த அவனாக்கிய கம்பராமாயணம் மிக உன்னதமான ஒரு காவியம். அதாவது தமிழ்மொழிக்கு கதியாக இருக்கின்ற இரண்டு இலக்கியங்கள் என்று சொல்வார்கள். ஒன்று கம்பராமாயணம், மற்றது திருக்குறள். அதிலே இந்த கம்பராமாயணத்திலே வருகின்ற காட்சிகள் மிக அழகானவை. அந்த கம்பன் அவற்றை சித்தரிக்கின்ற விதம் மிக அழகாக இருக்கும். இந்த கம்பராமாயணத்தை கம்பன் ஆரம்பிக்கின்ற பொழுது, உலகம் முழுவதும் தாமுளவாக்கலும் நிலைநிறுத்தலும் நீக்கலும் நீங்களான் அழகிலா விளையாட்டுடையான் அவன் தலைவன் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று ஆரம்பிக்கிறார். அதாவது இறைவனை உலகம் முழுவதையும் ஆக்கியவன், இந்த உலகத்திலே நடக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் ஒரு விளையாட்டாக நிகழ்த்துகின்றவன், தலைவனாக இருக்கின்றவன், அப்படிப்பட்ட அந்த தலைவனுக்கு நாங்கள் எல்லாம் சரணடைகின்றோம், அவனை சரணடைகின்றோம் என்று சொல்லி இந்த காவியத்தை அவன் ஆரம்பிக்கின்றான். இந்த இராமாயணத்திலே வருகின்ற பல காட்சிகள் இருக்கின்றன, அவற்றை சொல்வதற்கு நேரம் இடமளிக்காது ஒரு சிலவற்றை தொட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து கொண்டு விஸ்வாமித்ர முனிவர் காட்டின் வழியாக சென்று கொண்டிருக்கின்றார். அங்கே ஒரு இடத்துல தாடகையை அவர்கள் சந்திக்கின்றார்கள். அந்த தாடகை ஒரு பொல்லாத ஒரு அரக்கி. அந்த அரக்கியை வதம் செய்யுமாறு விஸ்வாமித்ரர் ராமனிடம் கேட்கின்றார். ஈட்டில் அவருடைய கட்டளைக்கு அமைய ராமன் அவளை வதம் செய்கின்றான், தாடகையை. அந்த இடத்திலே விஸ்வாமித்ரர் எதுவும் பேசவில்லை. ராமனினுடைய அந்த வீரத்தை பாராட்டி எதுவுமே சொல்லவில்லை. மீண்டும் அப்படியே அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற இன்னும் ஒரு இடத்திலே இந்த அகலிகை சாபம் பெற்று கல்லாக இருக்கின்ற அகலிகையை ராமன் மீண்டும் பெண்ணாக உயிர் பெறச் செய்கின்றான். அவனுடைய பாதங்களிலே இருந்து பட்ட அந்த தூசியிலே இருந்து அகலிகை மீண்டும் பெண்ணாக உருப்பெற்று வருகின்றான். அந்த இடத்திலே ஒரு பாடல் வருகின்றது, ஒரு அழகான பாடல். மைவண்ணத் தரக்கி போரில் மலைவண்ணத் தன்னலுந்தன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். அதாவது மைவண்ணத்தை உடைய கரிய நிறத்தை உடையவளாகிய அந்த அரக்கியோடு நிகழ்த்திய அந்த போரிலே உன்னுடைய கைவண்ணம் தெரிந்தது, அவளை நீ வீழ்த்திய விதத்தில் உன்னுடைய கைவண்ணம் தெரிந்தது. இங்கே இந்த அகலிகையை பெண்ணாக மீண்டும் உயிர் பெறச் செய்த போது உன்னுடைய கால் வண்ணம், காலினுடைய சிறப்பு தெரிந்தது. கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று அந்த இரண்டு நிகழ்வுகளையும் ஒரு சேர பாராட்டுகின்ற அந்த இடம் மிகவும் சுவையானது. அதேபோல் இந்த ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் காட்டுக்கு செல்லுகிறார்கள். இந்த காட்டுக்கு செல்லுகிற இந்த காட்சியை கம்பன் வர்ணிக்கின்றான். வெய்யோனொளி தன்மேனியின் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் அழகென்பது அழியாத ஓர் வடிவோ என்று அவன் பாடி முடிக்கின்றான். அந்த ராமன் நடந்து போகின்ற அந்த காட்சியை கம்பன் சித்தரிப்பது மிக அழகானது. அதாவது ஒரு மாலை நேரம், அந்தி மயங்குகின்ற அந்த நேரம், அழகான ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் காட்டு வழியே போய்கொண்டிருக்கின்றார்கள். அந்த நடந்து செல்லுகின்ற அந்த சந்தத்துக்கு அமைவாக கம்பனினுடைய பாடல் அங்கே இருக்கின்றது. வெய்யோ நொளி தன்மேனியின் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். அப்படியே லெஃப்ட் ரைட் என்று சொல்லி போவது போல அவர் அப்படியே அந்த பாடலை அமைத்திருக்கின்றார். அதிலே இந்த ராவணனுடைய அழகை பாட வந்த கம்பன் சொல்லுகிறான், வெய்யோனொளி சூரியனினுடைய ஒளி ராவணனுடைய குளிர்ந்த மேனியினுடைய ஒளியிலே
மறைந்து போகின்றது. விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். இல்லையோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மெலிந்த இடையுடைய சீதையுடனும் இளையானாகிய தம்பியுடனும் போகின்றான். அப்படிப்பட்ட அந்த ராமன் எப்படியானவன் என்றால், மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ, இவன் அழகு எப்படி இருக்கும்? மையை போல இருக்குமா? இல்லை இல்லை. மரகதத்தை போல இருக்குமா? இல்லை இல்லை. மறிகடலை போல இருக்குமா? இல்லை இல்லை. மலைமுகிலை போல இருக்குமா? அப்படியும் இல்லை. ஈட்டில் கம்பன் சரணடைகின்றான். ஐயோ, அந்த ஐயோ என்ற சொல் இங்கே அழகாக கையாளப்பட்டிருக்க, ஒரு அவலத்தை வெளிப்படுத்துகின்ற அந்த சொல் இங்கே அழகாக கையாளப்பட்டிருக்கின்றது. ஐயோ, இவன் அழகென்பது அழியாத ஓர் வடிவம். அது இதை மையென்றும் சொல்ல முடியாது, மரகதம் என்றும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அழிவற்ற ஒப்பற்ற, என்னுடைய வார்த்தைகளுக்கு அப்பால்பட்ட, ஐயோ என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு அழகான ஒரு உருவத்தை உடையவன் இந்த ராமன் என்பதை கம்பன் இந்த பாட்டிலே அழகாக சொல்லியிருப்பதை நாங்கள் காண முடியும். இவ்விதமாக ராமாயணத்திலே வருகின்ற அந்த காட்சிகள் மிக இனிமையாக இருக்கும். இதை படிக்கின்றவர்களுக்கு இதனுடைய சுவை, இதனுடைய அழகை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒன்றை சொல்லலாம். இந்த ராவணனை ராமன் போர்க்களத்திலே வீழ்த்தி விடுகின்றான். அங்கே ராவணன் விழுந்து விட்டான். அந்த இடத்திலே கம்பன் அதை பாடுகின்றான். வெள்ளிருக்கம் சடைமுடியான் வெட்படுத்த திருமேனி மேலுங்கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாறோ கள்ளிருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனத்திடையில் கரந்த காதல் உள்ளிருக்கும் என நினைத்து உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாளி. அப்போ இந்த ராவணன் மிகவும் வீரன். வெள்ளெருக்கம் சடைமுடியான் வெட்படுத்த திருமேனி, வெள்ளெருக்கம் சடைமுடிய உடையவன் சிவபெருமான். அந்த சிவபெருமானினுடைய வெட்பு, அந்த கைலை மலையை தன்னுடைய தோள்களிலே தூக்கியவன், அப்படிப்பட்ட சிறந்த புஜபலம் உடையவன், திருமேனி உடையவன் ராவணன். அவனுடைய அந்த திருமேனியில் எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ, ஒரு எள்ளு போட்டால் கூட இருக்க முடியாத அளவுக்கு துளை துளையாக துளைத்து அவனுடைய உயிர் எங்கிருக்கின்றது என்பதை தேடிக்கொண்டு போயிருக்கின்றதாம் இந்த அம்பு. எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ கள்ளிருக்கும் மலர் கூந்தல் சானகியை மனத்திடையில் கரந்த காதல். இங்கே தான் இந்த கம்பனினுடைய அந்த சிறப்பு. இந்த கள்ளிருக்கின்ற மலர்களை சூடியிருக்கின்ற கூந்தலையுடைய அந்த கள்ளிருக்கின்ற மலர்களை சூடியிருக்கின்ற கூந்தலையுடைய சீதையை இந்த ராவணன் காதலிக்கின்றான். அந்த காதல் எங்கே இருக்கின்றது? இந்த ராவணனினுடைய இந்த உடலிலே இந்த சீதை மீது அவன் கொண்ட காதல் எங்கே இருக்கின்றது, எங்கே இருக்கின்றது என்று தேடி 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 இந்த அம்புகள் அவனை துளைத்திருக்கின்றனவோ. கள்ளிருக்கும் மலர் கூந்தல் சானகியை மனத்திடையில் கரந்த காதல், ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த காதல் உள்ளிருக்கும் இவனுடைய உடலிலே இருக்கும் என்று நினைத்து உடல் புகுந்து தடவியதோ, அவனுடைய உடலுக்குள்ளே புகுந்து இந்த அம்புகள் எல்லாம் தேடியதோ என்று சொல்லவில்லை கம்பன், தடவியதோ என்று சொல்லுகிறான். அந்த தேடுதல் என்பதற்கும் தடவி பார்த்தல் என்பதற்கும் இடையிலே வேறுபாடு இருக்கின்றது. அந்த சொல்லை கம்பன் அந்த இடத்திலே அழகாக கையாண்டிருப்பதை காணலாம். தேடுதல் என்பதை விட தடவுதல் என்பது மிகவும் சல்லடை போட்டு தேடுவதை குறிக்கின்ற ஒரு சொல். அந்த வகையிலே அந்த பாடலிலே வெள்ளெருக்கம் சடைமுடியான் வெட்படுத்த திருமேனி மேலுங்கீழும் எள்ளிருக்குமிடமின்றி உயிரிருக்குமிடம் நாடி இழைத்தவாறோ கள்ளிருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனத்திடையில் கரந்த காதல் உள்ளிருக்கும் என நினைத்து உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாளி. இப்படியாக அந்த காட்சியை கம்பன் சித்தரிக்கின்றான். அப்போ அந்த வகையிலே இந்த கம்பராமாயணத்திலே நாங்கள் காணுகின்ற ஒவ்வொரு பாடல்களும் அந்த சந்தங்களும் மிக அழகானவை. அவை அந்த காட்சிக்கு ஏற்றதாக, அந்த நிலைமைக்கு ஏற்றதாக அவை மாறுபட்டு அமைந்திருக்கின்ற அழகை நாங்கள் அந்த இலக்கியத்திலே காண முடியும். தமிழ் மொழியினுடைய சிறப்பை காண முடியும். எங்களுடைய தமிழ் மொழியினுடைய அழகை காண முடியும். தமிழ் மொழியை நாங்கள் ரசிக்க வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய தமிழினுடைய இனிமையை நாங்கள் சுவைக்க வேண்டுமாக இருந்தால், நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகள் அது ஏனியவர்களாகவும் இருக்கலாம், இந்த கம்பராமாயணத்தை கற்க வேண்டும். ராமாயணம் என்பது ஆதிகவி என்று சொல்லப்படுகின்ற வான்மீகியாலே இயற்றப்பட்டதாக இருந்தாலும், கம்பன் அதனை மொழிபெயர்த்து எழுதுகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு மொழிபெயர்ப்பாக அன்றி அதை தனக்கு ஏற்றதாக, எங்களுடைய தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்றதாக ஒரு மாறுபட்ட விதத்திலே அமைத்து வழங்கியிருப்பது உண்மையிலேயே வியப்புக்குரியது, படித்து ரசிப்பதற்குரியது. அந்த வகையில் இந்த நூலை, இந்த கம்பராமாயணத்தை, இது ஒரு மிகப்பெரிய காவியமாக இருந்தாலும் அதை பகுதி பகுதியாக என்றாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், படித்து கொள்ள வேண்டும். எங்களுடைய தமிழ் மொழியினுடைய ஆற்றலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மொழியிலே நாங்கள் நல்ல ஆளுமை ஆற்றல் பெறுவதற்கு கூட இது எங்களுக்கு துணையாக இருக்கும் என்ற வகையிலே இந்த என்னுடைய இந்த நான் சுவைத்த இந்த இலக்கிய
பகுதியை இத்தோடு நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக நாங்கள் சிறிதொரு வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம். நூல் விமர்சனத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த கவிஞர்கள் அல்லது எழுதுகின்றவர்களை ஒரு விமர்சன போக்கிலே பார்க்கிற பொழுதுதான் அவர்களுடைய அடுத்த படைப்பை அவர்கள் ஆரோக்கியமாக படைக்க முடியும். நான் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். ஒரு 10-15 வருடங்களுக்கு முன் ஒரு புத்தக வெளியீட்டில் ஒரு பேராசிரியர் அவர்கள் தன்னுடைய தல விமர்சன உரையில் கூறினார் என்னென்று கேட்டால், நீண்ட ஒரு இந்த நாவல் 1000 பக்கத்தில் எழுதப்பட்டிருந்தால் தான் இந்த நாவல் உன்னதமான ஒரு நாவலாக வந்திருக்கும். ஆனால் மிக அருமையான இந்த நாவலை 120 பக்கத்தில் எழுதின வழியால் அதனுடைய தன்மைகள் குறைகிறது என்று சொல்லி அந்த பேராசிரியருடைய அந்த உரை எனக்கு ஒரு சிரிப்பை தான் உருவாக்கி இருந்தது. என்று கேட்டால், 1000 பக்கத்தில் எழுதுவது இதனால் ஒரு படைப்பு நாவலாகிவிடப் போவதில்லை, 10 பக்கத்தில் எழுதுவதனால் ஒரு படைப்பு நாவல் இல்லாமலாகிவிடப் போவதில்லை. உலகத்தின் மிக பெரிய நாவல், உலகத்தின் மிக புகழ்பெற்ற நாவலான டால்ஸ்டாயுடைய பௌரும் வாழ்வும் சரி, கரமோ சகோதரரும் சரி, இல்லை தமிழில் மிக புகழ்பெற்ற மோகமுள்ளாகவும் சரி, அது 600-க்கும் 1000-க்கும் மேற்பட்ட பக்கங்கள் உள்ள அது உன்னதமான ஒரு நாவல். அதே நேரத்தில் 56 பக்கங்களை கொண்ட வாடிவாசல் என்ற தமிழ் நாவல் மிக உன்னதமான நாவல். அதே போல் கடலுங்கிழவன் ஒரு 126 பக்கங்களில் ஒரு உலக அற்புதமான நாவல், அதுக்கு நோபல் பிரைஸ் கூட கிடைத்திருக்கிறது. ஆகவே அந்த பக்கங்களை கொண்ட ஒரு படைப்பு, அந்த படைப்பினுடைய உயிர்த்தன்மைகளை பற்றி தான் சொல்லப்படுகிறது. அந்த உயிர், அந்த படைப்பில் அந்த உயிர் இருக்கின்றதா, அந்த படைப்பில், அந்த சிறுகதையில், அந்த நாவலில் அந்த படைப்பு வந்திருக்கிறதா என்று தான் நாங்கள் பார்க்க வேணும். அந்த வெற்றி என்பது அந்த படைப்பினுடைய அந்த ஜீவிதம், அந்த ஜீவன் அதுக்குள்ளே இருக்கிறது, அந்த ஆத்மா இருக்கிறதா என்பது இருக்கும். அதனால தான் நான் அந்த மிகவும் ரசித்த ஒரு சிறுகதை அசோமித்தனுடைய தொகுப்பில் வந்து அந்த சிறுகதையை நான் உங்களுக்கு ஒரு அந்தந்த ரசனை அந்த விமர்சனமாக கூட சொல்லலாம் என்றால், வெறும் 4-5 எழுத்துக்களை வைத்துக்கொண்டு, 4-5 சொல்ல வைத்துக்கொண்டு ஒரு படைப்பை, அது ஒரு வித்தியாசமான படைப்பை அந்த தருகிறார். அது பேர் ரிக்ஷா. ஒரு தாயும் மகனும் ரிக்ஷாவில் போய் சாமான் வாங்கி கடைக்கு போய் பொருட்களை வாங்கி கொண்டு வருகின்றார்கள். மகன் வந்து உள்ளுக்குள்ளே வர, தகப்பன் உள்ளுக்குள்ளே இருக்கிறார். மகன் வந்து சொல்கிறார், என்னத்தில் வந்தீங்களே தகப்பன் கேட்க, அப்போ நாங்கள் ரிக்ஷாவில் வந்தோம் அண்டு. இவர் அந்த பையனை திருத்துகிறார். அது ரிச்சோ இல்லை, ரிக்ஷா இல்லைப்பா, நாங்கள் என்ன இல்லை ரிக்ஷோன்றார். இல்லை இல்லை நீங்கள் ரிக்ஷா. அப்போ அவரை சொன்னார், ரீனா இக்கண்ணா இஷன்னா சாவனா ரிக்ஷா என்று சொல்ல ஒன்றும் இல்லையா, ரிச்சோன்னு சொல்ல. அவனை அப்படித்தான், ரீனா இக்கண்ணா இச்சன்னா ஷானா ரிக்ஷா என்று சொல்லி போட்டு அந்த சொல்ல ஒவ்வொரு எழுத்தையும் எழுத்துக்கூட்டி போட்டு ரிக்ஷோன்ற சொல்லத்தான் சொல்கிறேன். திரும்ப திரும்ப இவர் சொல்கிறார், அவன் திரும்ப திரும்ப எழுத்து கூட்டினாலும் சரி என்ன செய்தாலும் சரி அந்த ரிக்ஷோன்ற சொல்லும் மாறப்படவில்லை. இதற்கிடையில் அந்த மனைவி என்ன செய்கிறாள்னா, அந்த ரிக்ஷோக்காரனுடன் சென்று அந்த ரிக்ஷோக்காரனுக்கான காசை கொடுத்து போட்டு வர, அவரை தகப்பன் எந்த பிள்ளையவர் திருத்துகிறாரோ, ரிக்ஷோ என்று சொல்லாத ரிக்ஷா என்று சொல்கிற என்று சொல்லுகிறாரோ அவர் திரும்ப சொல்லுகிறார் என்னென்று கேட்டால், ரிக்ஷோக்காரனுக்கு காசை கொடுத்து விட்டியான்னா, மனைவி அப்படி இன்னும் ரிக்ஷோக்காரனா என்று திரும்ப ரேங்குகிறார். இந்த அது எந்த ரெண்டு எழுத்து அந்த சொல்லத்தான் மாறி மாறி வருது. ரிக்ஷோ ரிக்ஷா, ரிக்ஷோ ரிக்ஷா என்று சொல்ல வந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ இதிலிருந்து என்ன புரிகிறது என்று சொன்னால், நீர் எந்த என்ன தான் திருத்த வழிக்கிட்டாலும் நீ அந்த திருத்துறதுக்கு போய் நீயே மாட்டுப்பட்டுகிறாய், நீ அதுக்குள்ளே அடிமையாகி விடுகிறாய். இந்த சொல்லு வளம் வந்து உன்னை எப்படி தன் இயல்பு அற்று உன்னுடைய இயல்பு அற்றதை வாழ்க்கையாக கொண்டு வருகிறதோ அதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்து விடுகிறது அந்த ரிக்ஷோ. அப்போ எனக்கு அந்த கதை வாசித்தோடனே எங்களோட யாழ்ப்பாணத்து யோகசுவாமி தான் ஒரு ஞாபகத்துக்கு வந்தார். என்னென்று கேட்டால், அது அடிக்கடி நான் அதுகளை எல்லாம் பெருசாக இந்த ஆன்மீக இதுகளில் ஈடுபாடு இல்லை, ஆனால் சில நண்பர்கள் சொல்லுவார்கள், சவுக்காரத்தை நீ என்ன போட்டாலும் எத்தனை தரம் தான் போட்டு தேய்த்தாலும் சவுக்காரம் தான் தேய்மொழியை நீ திருந்த மாட்டேன்.
அதுபோல அது இந்த சொல் நீ என்னதான் திருத்தி திருத்தி தீவர் சொல்லுகின்ற போதும் அந்த பையனிடம் இருந்து ரிச்சோன்ற சொல்லை மாற்றவே முடியாத ஒரு சூழலில் இவரே மாறி விடுகிறார். அது அப்போ அந்த அது ஒரு இந்த இந்த சமூகத்தில் நாங்கள் திருத்த அந்த ஒரு சமூகத்தை திருத்த விழிக்கிறவர்கள் நாங்கள் பல இடங்களில் நாங்கள் பார்த்துருக்குறோம். சமூகத்தை மாற்றுவதற்கு சமூகத்தை திருத்துவதற்கென்று விழிக்கிறவர்கள் திரும்ப அந்த சமூகத்துடன் அந்த சமூகத்தினுடைய ஓட்டத்தோடையே மாறிவிடுகிறார்கள் என்பதை மிக அழகாக சொல்லிய ஒரு சிறுகதை என்று சொன்னால் அசோகமித்திரனுடைய அந்த ரிக்ஷாங்கிற சிறுகதை. அது அந்த ஒரு எழுத்தினுடைய வன்மை அல்லது எழுத்தினுடைய உயிர் அந்த சில பக்கங்களுக்கு இல்லை சில பக்கங்கள்ன்ற மாத்திரம் இல்லை சில சொல்லுகளுக்குள்ளாலேயே கொண்டு வரக்கூடிய சொல்லுகிற ஒரு 1000 10000 சொல்லுகளில் வருகின்ற ஒரு அந்த கவித்துவத்தையோ அல்லது அதை கொண்டு வர முடியாத அந்த சூழலையோ வெறும் 3-4 சொல்லுகளுக்குள்ள கொண்டு வர முடியும் என்று சொன்னால் அது ஒரு படைப்பாளையினுடைய வெற்றி அந்த எழுத்தினுடைய வெற்றி அந்த படைப்பினுடைய வெற்றியாக இருக்கிறது. அசோகமித்திரன் மிக உன்னதமாகவும் மிக கராராகவும் தன்னுடைய படைப்புகளில் வார்த்தைகளை பிரயோகித்து கொள்பவர். அப்படி அந்த பிரயோகித்து கொள்கின்ற அந்த சூழலில் தான் அந்த ரிக்ஷா என்ற அந்த அருமையான கதையை நான் வாசி நிறைய கதைகள் வருகின்ற இருக்கிறது. எத்தனையோ கதை எத்தனையோ பக்கங்களில் வாசிய சில சிறுகதைகள் 40 பக்கம் 50 பக்கத்தில் கூட சில சிறுகதைகள் வந்திருக்கு. அதுவும் உன்னதமாக இருக்கின்றது. அவன் அந்த அந்த பேராசிரியர் சொன்னது போல் பக்கங்களில் பிரச்சனை ஒரு படைப்புக்கு ஒரு அந்த அந்த படைப்புக்கு இல்லாத ஒரு உயிர் அந்த படைப்புக்கு இல்லாத ஒரு ஆத்மா இருக்க வேணும் என்பது தான் முக்கியமாக இருக்கின்றது. 45 பக்கத்துலேயும் ஒரு சிறுகதை எழுதலாம் 3 பக்கத்துலேயும் ஒரு சிறுகதை எழுதலாம் 1000 சொல்லுகளை கொண்டும் ஒரு சிறுகதை எழுதலாம் ஒரு 3-4 சொல்லுகளை கொண்டு கூடி ஒரு சிறுகதை எழுதலாம். ஆனால் அந்த படைப்பு உண்மையான ஒரு வெற்றியை தரும் என்று சொன்னால் அந்த படைப்பினுடைய ஆத்மார்த்தமான ஒரு படைப்பாளி அந்த உன்னதமான ஒரு படைப்பாளியிடமிருந்து தான் இது வரும் என்பதை நான் அசோகமித்திரனுடைய இந்த ரிக்ஷோங்கிற சிறுகதைகளிலிருந்து பார்க்குறேன். ஆகவே நான் நினைக்கிறேன் என்று கேட்டால் அதிகமாக இந்த வாசிப்புகளுக்குள்ளாக எழுதவர்கள் முதல் இந்த அது இப்படி அசோகமித்திரனுடைய அந்த சிறுகதைகளை வாசித்தால் நன்றாக இருக்கும். சொல்லுகளை எவ்வளவு திக்காக மிக இறுக்கமாக பாவிக்க வேணும்னு சொல்லி அதே போல் அந்த அந்த வாழ்க்கை அந்த அந்த நகர வாழ்க்கை நகர வாழ்க்கையுடைய அந்த சொல்லுகள் மாறுகின்ற சூழல் தன்னை அந்த சொல்லெல்லாம் தண்ணியை இழக்கின்றது நகரத்துக்குள் வருகின்ற பொழுது அந்த நகரத்துக்குள் வருகின்ற அந்த சொல்லுகள் இழக்கின்ற அந்த சூழல் கூட எங்களை உலகமயமாதல்களை இன்னும் கூடுதலாக பாதிக்கப்படுகின்றன. இப்போதைய சூழலில் கூட நாங்கள் பல சொல்லுகளை எல்லாம் இழந்து வருகின்றோம். பல சொல்லுகளுக்கு அர்த்தமே தெரியாமல் வருகின்றோம். சில அர்த்தமே தெரியாத சொல்லுகளை கூட நாங்கள் பயன்படுத்தி கொண்டு வருகின்றோம். ஆகவே இந்த இந்த சிறுகதை அந்த சொல்லுக்குள்ளாலேயும் அந்த சொல்லை திருத்த வெளிக்கிடுகிறவர்களுக்குள்ளாலேயுமே ஒரு மிக உன்னதமான ஒரு செய்தியை எங்களுக்கு வாசிகர்களுக்கு சொல்லுகின்றது என்பதை கூறிக்கொள்கிறேன். அதேபோல் நாங்கள் சிறிதொரு வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சங்கப்பலகையின் சந்திப்போடு இணைந்து கொள்வோம். வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். இது உங்கள் சங்கப்பலகை. உங்கள் எல்லோருக்கும் தெரியும் வாராந்த இலக்கிய சஞ்சய நிகழ்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது சங்கப்பலகை. இன்றும் கூட நாங்கள் இந்த இலக்கிய சஞ்சய நிகழ்ச்சியின் இலக்கிய சந்திப்பு ஒன்றை நாங்கள் செய்ய போகிறோம். வணக்கம். சங்கப்பலகை நிகழ்ச்சியில் சந்திப்பு பகுதியூடாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வளமை போலவே இலக்கியங்களை செய்தவர்கள் தங்கள் வாழ்கின்ற காலத்தில் அந்த இலக்கியங்கள் செய்கின்ற பொழுது ஏற்பட்ட அனுபவங்கள் அந்த இலக்கியம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த புகழ் இப்படி பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியிலே அனுபவங்களாக பகிர்ந்து கொள்வது வளமை. இன்றும் அப்படித்தார் பேராசிரியர் சிவலிங்கராஜ் அவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட 16 மேற்பட்ட புத்தகங்களை இந்த இலக்கிய உலகத்துக்கு தந்தாலும் 35 வருடங்களாக பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்து வந்தவர் பல இலக்கியதாரர்களை உருவாக்கிய பெருமையும் அவரிடத்திலே சாரும். இன்றைக்கு நாங்கள் அவரை இந்த சந்திப்பு பகுதியாக நாங்கள் சந்திக்க காத்திருக்கின்றோம். முதலில் நிகழ்ச்சி புலன்பொருள் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு முதிர்ந்த அறிவு பொக்கிசம் என்று சொல்லலாம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா, உங்களை பற்றி ஒரு அறிமுகம் உண்டை எங்களுடைய நேர்களுக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் உண்டை தரேன். நான் யாழ்ப்பாணத்திலே வடமராட்சி என்கிற இடத்துல உள்ள கரவட்டி என்கிற கிராமத்திலே பிறந்தவன். கரவட்டி கிராமம் கிராமிய வாழ்க்கையோடு இலக்கிய நாட்டார்களை நாட்டார் இலக்கியம் நாட்டுக்கூத்து நாடகங்கள் இவற்றுக்கெல்லாம் ஒரு பேர் போன இடம்.
அதோடு புராண படனம் புராண இலக்கியங்கள் இந்த இரு மரபுக்குள்ளாலும் வெளியால் வருகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நாட்டார் வழக்காற்றியல் மரபுக்குள்ளாலும் செந்நெறி இலக்கிய மரபான புராண படனம் பிரசங்கம் போன்ற மரபுக்குள்ளாலேயும் வெளியால் வருகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆரம்பகாலத்திலே எனது தமிழாசிரியராக இருந்தவர் ஏடி சுப்பிரமணியம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கட்டிக்காரர், அவருடைய வழிபடுத்தலே தான் நான் ஓயல் வரை எனக்கு தமிழை கற்பித்தவர். அப்பொழுதே எனக்கு இந்த தமிழ் மொழியிலே மிக ஆர்வமும் அடுக்கு மொழியிலே பேசுகிற பேச்சுக்களிலே ஒரு விருப்பமும் ஏற்பட்டது. ஒரு வகையை ஒரு அட்வான்ஸ் லெவல் அதில் பெறுகின்ற காலத்திலே இந்த டிஎம்கே புத்தகங்களை முழுக்க வாசித்து அதிலே அந்த அது தமிழ்லேயே மிகுந்த ஒரு ஈடுபாடும் எனக்கு ஏற்பட்டது. இது கருணாநிதி அண்ணாத்துறை அவர்களின் பேச்சையும் அவருடைய புத்தகங்களும் ஒரு மிகுந்த உற்சாகத்தையும் தந்தது. பிறகு நான் பல ஒரு பல்கலைக்கழகத்துக்கு வந்து சேரும் பொழுது அதுக்கு சற்று முன்பு பண்டிதர் வீரகத்தினுடைய பண்டிதர் வகுப்பில் படித்தேன். அப்போது பழந்தமிழ் இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் படிக்கிற ஒரு வாய்ப்பினே கிடைச்சி அப்படியான நேரத்திலிருந்து தான் நான் யூனிவர்சிட்டிக்கு வரேன். யூனிவர்சிட்டிக்கு வரையக்குள்ளே பேராசிரியர் கைலாசவதி, வீராச வித்யானந்தன், வீராச சிவத்தம்பி, வீராச சண்முகதாஸ் போன்ற மிகப்பெரிய தமிழர்களின் ஜாம்பவான்கள் என்று பேசப்படுகிறவர்களிடம் நான் படித்தேன். அப்படி படிக்கிற பொழுது இந்த தமிழ் ஆர்வமும் தமிழியல் ஆர்வமும் கூடியது. அதுதான் என்னுடைய ஆரம்ப ஒரு அத்திவாரம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் என்னுடைய திறங்கள் பார்க்கலாம், உங்களுடைய இளமை காலத்தில் நீங்கள் மறக்காத ஒரு நிகழ்வு என்றால் நீங்கள் எதை சொல்வீர்கள்? இளமை காலத்திலே கல்வி சார்ந்த மறக்காத நிகழ்வு என்றால் நான் பாடசாலை பருவத்திலே இந்த பேச்சு போட்டிகளிலே கலந்து கொள்வேன். அப்பொழுது குடும்பசிட்டி சன்மார்க்க சபையினர் நடத்திய ஈடகேசரி பொன்னையா ஞாபகார்த்த பேச்சு போட்டியிலே நான் கலந்து கொண்டேன். 60க்கும் மேற்பட்டவர்கள் அந்த போட்டியிலே கலந்து கொண்டார்கள். அந்த போட்டியிலே எனக்கு தான் முதல் பரிசான தங்கப்பதக்கம் பரிசு கிடைத்தது. அந்த கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளில் நான் மறக்க முடியாத ஒரு சம்பவம், அந்த 66 மாணவர்களோடும் நான் பேசி ஒரு வகையில் மோதி என்றே சொல்லலாம், மோதி அந்த பேச்சிலே எனக்கு முதலாவது பரிசான தங்கப்பதக்கம் கிடைச்சது. அது என்னுடைய பாடசாலை காலத்திலும் ஒரு வரவேற்கப்பட்ட ஒரு முக்கியமான எனக்கு ஒரு உந்துதல் தருகிற நிகழ்ச்சியாகவும் அது அமைந்தது. உண்மைதான், அந்த ஆரம்ப காலத்திலே மற்றவர்களை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஒன்று கிடைத்தால் அதை மறக்காமல் வாழ்க்கை முழுவதும் நினைத்துக் கொள்வோம். இந்த வேளையில் நீங்கள் பல்கலைக்கழகத்திலே 35 வருடங்கள் கடமையாற்றியிருக்கிறீர்கள், பல மாணவர்களை சந்தித்திருப்பீர்கள், எத்தனையோ பேரை வழிநடத்தியிருப்பீர்கள். இன்றைக்கு உங்கள் கைகளிலிருந்து வழியாலே போனவர்கள் எத்தனையோ இலக்கியங்களை செய்து கொண்டிருக்கின்றனர். அந்த மகிழ்ச்சிகளும் நீங்கள் பல்கலைக்கழகத்தில் இருந்த காலங்களில் இன்றைக்கு பேசக்கூடியவர்கள் அல்லது பேசக்கூடிய இலக்கியங்கள் என்று சொன்னால் நீங்கள் எவற்றை சொல்லுவீர்கள்? பல்கலைக்கழகத்தில் நாங்கள் படிக்கிற காலத்திலே மிகச்சிறந்த ஒரு இலக்கிய சூழல் உருவாகி இருந்தது. மாணவர்கள் மத்தியிலும் சரி, ஆசிரியர்கள் மத்தியிலும் சரி, ஒரு மிக ஆரோக்கியமான சூழல் இருந்தது. பிறகு இந்த நாட்டுச் சூழல் காரணமாக அவை ஓரளவுக்கு மலங்கடிக்க போனாலும் எங்களோட காலத்திலே மிகச்சிறந்த ஆய்வரங்குகள், கருத்தரங்குகள், கலந்துரையாடல்கள் இன்று பல்வேறு விடயங்கள் எல்லாம் செய்தார்கள். அதிலே மாணவர்களும் விரிவுரையாளர்களும் பேராசிரியர்களும் ஒன்றாக கலந்து கொள்வார்கள். 1982 ஆண்டு பேராசிரியர் கைலாசவதி இறப்பதற்கு முன்னர் அந்த பாரதியார் பிறந்த நூற்றாண்டு அந்த நூல் கொண்டாடுவதற்காக ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு தொடர் கருத்தரங்கை அவர் ஒழுங்கு செய்திருந்தார். இப்பொழுது நாங்கள் இளம் மாணவ விரிவுரையாளர்களாக இருந்த நாங்கள் பல பேர் அதிலே பங்கு பெற்றி கட்டுரைகள் வாசித்தோம். மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையாக அந்த காலத்தில் இருந்தது. இளைய தலைமுறையினரும் முதியவர்களும் இணைந்து மிகவும் ஆரோக்கியமான ஆராய்ச்சி முயற்சிகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது மிகச்சிறந்த பேராசிரியர்கள் இருந்தார்கள். தமிழ் துறையிலும் சரி, பொருளியல் துறையிலும் சரி, வரலாற்று துறையிலும் சரி, மொழியியல் துறையில் நல்ல மிகப்பெரிய முதிர்ந்த உலகப்புகழ் பெற்ற சர்வதேச புகழ் பெற்ற பேராசிரியர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய வழிகாட்டலும் அவர்களுடைய நட்பும் அவர்களை எங்களை நெறிப்படுத்தியதுதான் நாங்கள் எங்களுடைய உருவாக்கத்துக்கும் என்னுடைய வளர்ச்சிக்கும் அடிப்படையாக அமைந்ததுன்னு நான் திடமாக கூறுவேன். இந்த விடயத்தை இன்னொரு விஷயத்தை நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இன்றைக்கு இந்த சூழல் பல்கலைக்கழக மட்டத்தில் இருக்கின்றதா, குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இந்த சூழல் இருக்கின்றது? நான் 2013 ஆண்டு என்னுடைய பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டேன். அதற்கு பிறகு உள்ள விடயங்கள் எனக்கு அவ்வளவு சரியாக தெரியாது. ஆனால் அதுக்கு முன்பு இந்த நாட்டுச் சூழல் காரணமாக பெருமளவுக்கு விரும்பியோ விரும்பாமலோ இந்த மாணவர்கள் ஒரு அரசியல் அலையோடு தீர்ந்தவர்கள் இருந்தார்கள். அதனால் எனவே அது சம்பந்தப்பட்ட தமிழ் மக்களின் தேசியம் பற்றி, தமிழ் மக்களின் விடுதலை பற்றி, தமிழ் மக்களின் உணர்வுகள் பற்றி நிறைய கவிதைகள், நாடகங்கள், சிறுகதைகள், அரங்க நிகழ்வுகள் என்று பல்வேறு விஷயங்களை எல்லாம் செய்தார்கள். அதன் உச்சமாகத்தான் இந்த பொங்கு தமிழ் என்ற நிகழ்வும் அதோடு ஒட்டிய அந்த வேகத்தின் வெளிப்பாடாகத்தான் அது
காணப்படுது நான் கருதுகிறேன். இன்று நிலைமை மாறி இருக்கலாம். இன்று ஆரம்ப காலத்தில் இருந்தது போல பள்ளின மக்களும் வந்திருக்கிறார்கள், அவருடைய கலை இலக்கிய முயற்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லலாம். அந்த காலத்திலே மாணவர்களாக இருந்த பலர் புகழ்பெற்ற கவிஞர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக வாயஸ் ஜெயபாலன், சீரன், முல்லவுரான், முழு பேர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அவர்கள் மிகச்சிறந்த நல்ல கவிஞர்களாக பேசப்படுகிற கவிஞர்களாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து உருவாகி இருக்கிறார்கள். உண்மைதான், பலரை நாங்கள் எடுத்து பார்த்தால் அவருடைய வரலாறுகளை பார்க்கிற பொழுது அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கையிலிருந்து அந்த தாயினுடைய மழையிலிருந்து வெளியே வந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த சூழலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இலக்கியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இளம் படைப்பாளிகளுடைய இலக்கியங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது இலக்கியம் ஒரே காலத்திலே இந்த கலை இலக்கியம் பண்பாடு என்பவை ஒரே தேங்கி இருக்கிற விடயம் அல்ல. ஆனால் இந்த புது இலக்கியம் படைக்க வருபவர்கள், புது கவிதை படைக்க வருபவர்கள், நவீன இலக்கியம் பெறுபவர்கள், என்னுடைய சொந்த அபிப்பிராயம், பழந்தமிழ் இலக்கியங்களிலே நல்ல பயிற்சியும் தேர்ச்சியும் உடையவர்களாக இருக்க வேண்டும். பழந்தமிழ் இலக்கியங்களிலே பயிற்சியும் தேர்ச்சியும் உடையவர்கள் படைக்கின்ற புது இலக்கியங்களுக்கும் புது இலக்கிய பூக்களில் ஒரு தனித்துவமும் ஒரு சிறப்புத்தன்மையும் இருக்கும். இது அந்த காலத்திலிருந்து பாரதி கூட பழந்தமிழ் இலக்கியங்களில் ஊறி நின்று அந்த அத்திவாரத்தில் நின்று தான் அவன் நவீனத்துக்கு வந்தான். அவர் தான் புதுமைப்பித்தனும். எனவே இந்த உரைநடைக்கு புதுமைப்பித்தனையும் கவிதைக்கு இப்போ பாரதியை நாங்கள் பார்த்தால் அவர்கள் பழந்தமிழ் இலக்கியங்களிலே நன்றான பரிச்சயம் உடையவர்களாக இருந்து கொண்டு புதுமைக்கு வந்தவர்கள். எனவே இன்றைய தலைமுறையினருக்கு நான் நிச்சயமாக அதை நான் சொல்கிறேன் என்றால், நீங்கள் இலக்கியத்தை படையுங்கள், அது நன்றாக வரும், உங்களுடைய காலப்போ. ஆனால் பழந்தமிழ் இலக்கியங்களையும் பழந்தமிழ் மொழிகளையும் நீங்கள் நன்றாக படித்து அந்த அதிலே காலூன்றி அந்த அதில் காலூன்றி இருந்து நீங்கள் படித்தால்தான் உங்களோட படைப்புகள் சிறப்பாக அமையும். அதுபோல் இன்றைக்கு இந்த நாட்டு சூழல், அவர்களுடைய குடும்ப சூழல், இந்த பின்னணியில் இங்கிருந்து பலம் பலவீனங்களோடு நான்கு திசைகளிலும் போயிருக்கக்கூடிய படைப்பாளிகள் பல்வேறு இலக்கியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இலக்கியங்களும் கூட என்று பலருடைய இலக்கியங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக அவருடைய அந்த இலக்கியங்களுடைய மொழிநடை எங்களுடைய எந்த சூழலை பிரதிபலிப்பதாக இருக்கின்றதா, அல்லது அவர்கள் வாழுகின்ற சூழலை பிரதிபலிப்பதாக இருக்கின்றதா, நீங்கள் எப்படி அவற்றை பார்க்கின்றீர்கள்? என்னை பொறுத்தவரையில் புலம்பெயர் எழுத்துக்களை பலவற்றை நான் படிக்கிறேன், படித்து கொண்டு இருக்கிறேன். நன்றாக எழுதுகிறார்கள். யாழ்ப்பாணம், இலங்கை, மட்டக்களப்பு என்ற பல்வேறு இடங்களில் பேச்சு வழக்கையும் அங்கேருந்து வருகின்ற நாவல்கள் சிறுகதைகள் மிகச்சிறப்பாக கையாண்டுகிறார்கள். உதாரணமாக சோபாசக்தி என்ற கோரில்லா இவையெல்லாம் நான் வாசித்தேன். அற்புதமாக அந்த ஒரு மொழி யாழ்ப்பாணத்து பேச்சு வழக்கை அவர் சிறப்பாக அவ்வாறே வெள்ளாவி இவற்றை எல்லாவற்றிலும் எங்களுடைய தமிழ்மொழி பலமான ஒரு தமிழ்மொழியை இங்கே உள்ளவர்கள் கையாண்ட அளவுக்கு அதை விட ஒரு படி மேலே அவர் மொழி சிறப்பாக கையாண்டு. உதாரணங்கள் எனக்கு உடனடியாக சொல்ல நினைவில் விரையில்லை. அது சோபாசக்தி இந்த கொரில்லாவில் வர அந்த பேச்சு வழக்கை நான் மிக நன்றாக ரசித்தேன். நான் ரெண்டு மூணு தடவை அதை வாசித்தேன் என்றால், ஒன்று அந்த விடயத்துக்காகவும் மற்ற அந்த மொழிக்காக வாசிக்கக்கூடியதாக இருந்தது. இப்போ பல்வேறு புலம்பெயர் தேசங்களில் இருக்கிறவர்கள் சிறுகதைகள், இப்போ உதாரணமாக இப்போ அண்மையிலே ஒரு இப்போ இந்த கடைசியாக வாசித்தது ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆசி கந்தராஜா என்று ஒருவர் எழுதி கொண்டிருக்கிறார். மிக மிக அற்புதமாக எழுதுகிறார். உண்மையில் நான் மனமாற அவர் ஒரு பாராட்டு கடிதம் கொடுத்த ஒன்று கூட நினைச்சேனான். மிக அவரது கருத்த குழம்பான புத்தகம் வெளியிட்டவர். இந்த முறை ஒரு வெண்டி கேக்கும் அவர் விஞ்ஞான பேராசிரியர், அருமையான பேச்சு தமிழில், தென்மராட்சியை சேர்ந்தவர், அருமையான பேச்சு தமிழில் உயிருள்ள மொழியை உயிரோடு படைக்கிறதாக ஆசி கந்தராஜா என்ற படைப்புகள் காணப்படுகிறார். அப்படி பல பேர் இருக்கிறார்கள். பேரெல்லாம் உடனே சொல்ல நினைவில் வரையில்லை. நான் வாசிக்கிறேன். பெரும்பாலானவர்கள் அவர்கள் தாயகத்தை நினைத்து, தாயகத்திலிருந்து வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து, இங்கத்தில் பேச்சு கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு பேசப்பட்ட வழக்க பேச்சு வழக்கு சொற்கள், பழக்க வழக்கங்கள், பண்பாட்டு அம்சங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் நன்றாக பதிவு செய்கிறார்கள். என்னை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கிறது. உண்மைதான், இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அல்லது படைப்பாளிகள் அங்கே தாங்கள் செல்கின்ற இடங்களில் இருந்து கொண்டு தாங்கள் படுகின்ற இன்னல்களையும் இலக்கியங்களிலே தந்திருக்கிறார்கள். கவிதைகள் ஊடாக, சிறுகதைகள் ஊடாக அந்த துன்பங்களுக்கு அப்பால் தங்களுடைய குடும்பங்களை இந்த இடத்திலே கரை சேர்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் அவர்களிடம் இருக்கின்றது இல்லையா? அவர்கள் அந்த எண்ணத்தை எங்களுடைய சமூகம் புரிந்து கொண்டிருக்கிறது, அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்புகளை. அதிலே தான் எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. அங்கே நான் சில வெளிநாடுகளுக்கும் போயிருக்கிறேன்.
அவர்களங்கே பாடுபட்டு கஷ்டப்பட்டு உலோ துன்பப்பட்டு கொண்டு உழைத்து அனுப்புற பணத்தை இங்கே உள்ளவர்கள் உபார் செலவு செய்கிறார்கள் என்பது உண்மையிலேயே ஒரு வருத்தம் தருகிற கவலை தருகிற விடயம் பல்வேறு நாடுகளிலும் அவர்கள் இராப்பகல் ஒரு ஓய்வின்றி உழைக்கிறார்கள் ஆனால் அந்த உழைப்பு அங்கே அவர்கள் அங்கந்த நாட்டவர்களைப் போல சிவிப்பதனால் அந்த பணம் போதாது அவர்கள் சிக்கனமாக இருந்து இங்கே அந்த பணத்தை அனுப்பி வைக்க இங்கே உள்ளவர்கள் அந்த பணத்திலே கூத்தடிக்கிறார்கள் பெரும்பாலானவர் அவ அதனாலே அவர்கள் எங்களுடைய பண்பாடு கலாச்சார விவரங்களிலே கொஞ்சம் அவர்களின் தாக்கம் இருக்கிறது தான் ஆனால் அவர்கள் நல்ல நோக்கத்துக்காக அனுப்புகிறார்கள் பிள்ளைகள் இங்கே முப்பது வருஷ சண்டையிலே கஷ்டப்பட்டவர்கள் சாப்பாடு இல்லாமல் இருந்தவர்கள் படிப்பு இல்லாமல் இருந்தவர்கள் அவர்களுக்கு தேவையான சாமான்களை கொடுக்கணும் என்றால் இங்கே உள்ளவர்கள் அந்த அவர்களுடைய கஷ்டத்தை உணர்வதாக எனக்கு தெரியவில்லை அவர்கள் கஷ்டப்பட்டு மிக மிக கஷ்டப்பட்டு தான் இங்கே பணம் அனுப்புகிறார்கள் அந்த வாழ்க்கை அவர்கள் வாழுகின்ற வாழ்க்கை எங்களோட நாட்டு சுவாத்தியம் மாதிரி இல்லை அங்கே சுவாத்தியத்துக்குள்ளாலே அவர்கள் உழைத்து அனுப்புகிற பணத்தை எங்களுடைய ஆக்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான அபிப்பிராயம் அது உண்மையாக நான் மனம்பரந்தமாக அதை நினைத்துக்கொள்வேன் இவர்கள் இந்த விஷயம் பேச்சோடு மட்டும் போய்விடாமல் ஒருவரும் அவர்களுடைய கஷ்டங்களை அனுபவித்து பார்க்க வேண்டும் நினைத்து பார்த்தாவது இனி வருகின்ற காலங்களிலாவது அவர்கள் அவர்களுடைய மனதில் இருக்கிற அந்த எதிர்பார்ப்புகளை புரிந்து நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களிடம் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன் நல்லது இது உங்களுக்காகத்தான் சமர்ப்பணம் என்னருடைய திறங்கள் பார்க்கலாம் உங்களுடைய இலக்கிய முயற்சி என்று பார்க்கிற பொழுது நீங்கள் எத்தகைய வகையான புத்தகங்களை நீங்கள் இந்த என்னுடைய துறையிலே நான் பல்கலைக்கழகத்திலே தமிழ் துறையிலே விரிவுரையாளராக வந்து தமிழ்துறையில் என்ன பேராசிரியர் கைலாசபதி தான் என்னுடைய விரிவுரையாளர் நியமனத்தை தந்து அவர் எனக்கு முதல் சொன்னது இந்த ஈழத்து இலக்கிய வரலாற்றை குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டு இலக்கிய வரலாற்றை சிறப்பு தேர்ச்சி பெற்று கொள்ள வேண்டும் என்று எனக்கு அவர் ஒரு அன்பானையாக அதை விட்டார் எனவே நான் அதுக்கு அறுதி முயன்று அந்த வளர்ச்சி அடைஞ்சு ஒரு ஓரளவுக்கு நான் என்னை பொறுத்தவரையில் சவுண்டாக தான் இருக்கிறேன் ஆனால் அதுவிட வேறு பல்வேறு சமயம் இலக்கியம் பண்பாடு சங்க இலக்கியம் எல்லாவற்றிலையும் எனக்கு ஆர்வம் ஆற்றலும் உண்டு என்னுடைய நூல்கள் பெரும்பாலும் ஈழத்திலக்கியம் சார்ந்தவை தான் ஈழத்திலக்கியம் சார்ந்தவை ஈழத்து பண்பாடு சார்ந்தவை ஈழத்து வாழ்வியல் சார்ந்தவை அதிலும் இன்னொரு குறிப்பான அம்சம் என்ன நாங்கள் விரிவுரையாளராக வந்து பேராசிரியராக வந்து இருக்கிற நேரத்தில் இந்த நாட்டு சண்டை தொடங்கிடுது அப்படினவே இலங்கை முழுவதும் போய் சுற்றி போய் வாரதே கஷ்டமாக இருந்தது வெளிநாட்டுக்கு போகவே இல்லாது அவ்வளவு துன்பமான சூழ்நிலை என்னுடைய குறிப்பாக இலங்கையையும் அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தையும் மையமாக வைத்து பல ஆய்வு நூல்களை நான் எழுதியிருக்கிறேன் பொதுவாக என்னுடைய நூல்களிலே ஈழத்து இலக்கிய செல்னர் என்ற புத்தகம் ஒரு 5 பதிப்புகள் வெளிவந்தவை மிகவும் ஈழத்து தமிழ் உரைமரபு என்று எங்களுடைய மொழி தமிழ் இலக்கியங்களுக்கு எழுதப்பட்ட உரைகளை பற்றி ஒரு நூல் எழுதினேன் 19ஆம் நூற்றாண்டில் யாழ்ப்பாணத்தில் நிகழ்ந்த தமிழ் கல்வி மரபு தமிழ் கல்வி பண்பாடு அதை பற்றி எழுதியிருக்கிறேன் இப்போ அண்மையில் கூட வந்தது யாழ்ப்பாணத்து பண்பாடு மறந்தவையும் மறைந்தவையும் என்ற ஒரு நூல் வந்தது இப்படி பல்வேறு நூல்கள் எழுதியிருக்கிறேன் இதை விட எனக்கு கவிதையிலே கொஞ்சம் ஈடுபாடு அதில் ஒரு கவிதை தொகுதி என்னுடையது வந்தது அந்த கவிதை தொகுதி பேர் சொல்லினால் ஒரு மாளிகை என்று ஒரு கவிதை தொகுதியையும் நான் எழுதினேன் இப்பொழுது நான் எழுதுகிற ஒரு அரும்பாதை எழுதின கவிதை சிறுகதைகளும் எழுதியிருக்கிறேன் ஆனால் சிறுகதை நூலாக வரவில்லை அவ்வப்போது பத்திரிகைகளில் சிறுகதைகள் ஆனால் அவையெல்லாவற்றையும் ஆக்க இலக்கியத்துறையை விட்டு இப்போ ஆய்வியல் சார்ந்த துறைகளிலே பல்வேறு நூல்கள் எழுதியிருக்கேன் வித்யாசிரோமணி கணேச ஏற்ற பணி குவாசா புலவற்ற பணி என்று பல்வேறு அறிஞர்களுடைய பணிகளை எழுதி ஈழத்திலக்கிய வரலாற்றுக்கு செழுமை சேர்ப்பதும் ஈழத்திலக்கிய வரலாற்றை குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டு வரலாற்றை நாங்கள் நிலைநிறுத்துவது தான் என்னுடைய பிரதான நோக்கமாக இப்பொழுது இருக்கிறோம் நீங்கள் எழுதிய புத்தகங்களில் மிகவும் சிரமப்பட்டு எழுதி முடிக்க வேண்டியது அல்லது முடித்த புத்தகங்கள் என்றால் எதை சொல்லுங்கள் அப்படி சிரமப்பட்டு தான் எல்லா புத்தகமும் எழுத வேணும் ஆய்வு என்றால் சிரமந்தான் தகவல் கிடைக்க இயலாது போக இயலாது வர இயலாது புத்தக ஆய்வுக்கு நான் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரிக்கு சைக்கிள் புஷ் பைக்கில் தான் போகிறது போக்குவரத்து ஒன்றும் இல்லை அப்படி போய்கொண்டு கேட்கல கல்லுண்டா வழியில் ஹெலிகாப்டர் சுடும் அப்போ சைக்கிளை போட்டு படத்திலிருந்து போய் அப்படி சிரமப்பட்டு தான் யாழ்ப்பாண கல்லூரி ஜப்னா காலேஜ் லைப்ரரி எல்லாம் பயன்படுத்தியது அப்படி பயன்படுத்தி நான் செய்த நூல்களில் என்னுடைய நூல்கள் எல்லாம் இது ஒரு வகையில் சிறப்பாகத்தான் மற்றவர்களால் போற்றப்படுகிறது அந்த கொஞ்சம் ஆக நல்ல கடைசியாக நின்று பிடிக்கக்கூடிய ஒரு நூலாக இப்போ வர இருக்கிறது ஈழத்து தமிழ் உரைமரபுன்னு சொல்லி தமிழ் இலக்கியங்களுக்கு ஈழத்து அறிஞர்கள் எழுதிய உரைகளின் சிறப்பு
நுட்பம் நுட்பமாக எழுதினார்கள் என்பது ஒரு பல்வேறு நூல்களை நான் பதிப்பிச்சும் இருக்கிறேன். வித்வசுரமணி கணேசையர் இளகை சரியில் அகநானூற்றுக்கு தொடர்ந்து ஒரு எழுதினவர் கழுத்தியானவர், அது பத்திரிகையில் வந்துட்டு அப்படியே போய்விட்டது. ஆனால் அதை நான் பதிப்பிச்சிருக்கிறேன். பதிப்பிச்சு அது ஒரு பெரிய சிரமத்துக்கு பதில், அது இந்த முன்னுரையை நீங்கள் வாசி பார்த்தா தெரியும், அது பதிப்பிக்க நான் பட்ட கஷ்டம். அது மற்றது மங்களநாயகம் தம்பையான நொறுங்குண்ட இருதயம் என்ற நாவலே பதிப்பிச்சிருக்கிறேன். 500க்கு இலங்கை சேர்ந்த ஒரு அறிஞர் உரி எழுதினவர், அது உலகத்தமிழராட்சி நிறுவனத்துக்காக அது பதிப்பிச்சு கொடுத்துருக்குறேன். இப்படி தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள், தமிழ்நாட்டில் உள்ள உலக தமிழாட்சி நிறுவனங்கள் எல்லாவற்றிலையும் போய் கலந்து கொண்டு அதை பற்றிலாம் உரையாற்றியிருக்கிறேன். இப்போ சிறுகதை, கவிதை, ஆய்வு என்று சொல்லி உங்களுடைய அந்த இலக்கிய முயற்சிகள் பல்கி பெருகி இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு தெரியாமலே எத்தனையோ பேர் உங்களுடைய உங்களை பின்பற்றுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அதில் நானும் ஒருவராக இருக்கின்றேன் என்ற மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு முன்னாடி சொல்வது. நன்றி, நன்றி. இன்னொரு விஷயம், நீங்கள் கவிதை எழுதுகிற பொழுது உங்களுடைய கவிதையுடைய போக்கு வித்தியாசமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த கவிதைகள் ஒன்றை எங்களுடைய நேர்களுக்காக நீங்கள் சொல்ல முடியும். என்னுடைய கவிதைகள் எல்லாம் ஓரளவுக்கு மரபு கவிதைகள் தான். என்னுடைய கவிதையிலேயே நான் இந்த கவிதை நூலை சமர்ப்பணம் செய்தது என்னுடைய தமிழாசிரியர் பண்டிதர் வீரகத்திக்கு. அந்த சமர்ப்பண கவிதையை மட்டும் சொல்கிறேன். சொல்லினால் ஒரு மாளிகை கட்டினான், சுடர் விளக்குகள் சிற்சில ஏற்றினான், வெல்லலாம் உலகத் தமிழாலென்று வீதமோதிய பண்டிதனாம் கவி, கல்வியாளரும் கண்டு வியந்திட காட்டினான் பல இலக்கண நுட்பங்கள், அந்த வல்லமை தன்னை வாழ்த்தி வணங்கி நான் வைத்தனன் நிச்சயர் நூலவன் தாழ்ந்தனே. அதான் இந்த சமர்ப்பண கவிதை. நான் எண்சீர் விருத்தம், அரசீர் விருத்தம், பெண்பாவ அழகாக எழுதுவேன், புதுக்கவிதை இல்லை அகவல் எழுதியிருக்கிறேன். கிட்டத்தட்ட சில இடங்களில் அது புதுக்கவிதை மாதிரியும் வருகிறது. அப்படி ஒரு இது என்னுடைய சமர்ப்பண கவிதை. அப்படி பல்வேறு கவிதைகளை நான் எழுதி இருக்கிறேன், மரபு கவிதைகளும் இருக்கு. இந்த விடயங்களை இலக்கியம் செய்கின்றவர்கள் கவனித்தால் ஒரு ஆரோக்கியமான இலக்கியங்களை செய்ய முடியும் என்பதுதான் எங்களுடைய கருத்தும் கூட. இன்றைய தினம் சங்கப்பலகை நிகழ்ச்சியில் சந்திப்பு ஆரோக்கியமாக இருந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் இந்த சங்கப்பலகை நிகழ்ச்சி இப்பொழுது நிறைவு பெற காத்திருக்கின்றது. இன்றைய சங்கப்பலகை நிகழ்ச்சிக்காக வந்து ஒளிப்பதிவை மேற்கொண்டிருந்தார் ஜெகன், அதுபோல் படக்கலை வந்திருந்தார் பானுகரன். இவர்களோடு வந்து இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஆரோக்கியமாக நகர்ந்திருக்கிறத நம்பிக்கையோடு வந்து மீண்டும் ஒரு நாள் சங்கப்பலகை நிகழ்ச்சி உங்கள் யாவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கமோடு விரைவுவது கிருஷாந்த். வணக்கம்.